என்ன நிம்மதி ஆட்சி பண்ண விட மாட்டீங்களா? யார் இதெல்லாம் பண்றது? எதுக்கு பண்றீங்க இதெல்லாம்? நான் கேக்குறேன், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிச்சோம்னா என்ன என்ன சொல்றீங்க? சொங்கின்றீங்க, இணைய கொள்கைக்கு நான் மாறா செயல்படுறேன், வடமாநில கடவுளை கும்பிட சொல்றேன்றீங்க. நீங்க இப்பெல்லாம் சொல்லுவீங்க தெரிஞ்சுதான் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து போயிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல, நான் வந்து எல்லா மதம் சம்மதம்ன்றேன், அப்புறம் எதுக்கு நான் வந்து இதை தெரிவிக்கல அப்படின்னு நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்குறீங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? நான் ஆர்டிஸ்ட் பையன், விடமாட்டேன், எதா இருந்தாலும் கேட்பேன். எதுக்கு பண்றீங்க? எதுக்கு பண்றீங்க? எதுக்கு பண்றீங்கன்னா ஆட்சியை கலைக்கதான். ஆட்சியை கலைக்கவா? எதுக்கு ஆட்சியை கலைக்குறீங்க? வரீங்களா? முடியாது, உள்ள பயங்கரமா பசியுதே. எதுவும் பண்ணிருக்க மாட்டானுங்க ரூம்ல. இன்னைக்கு ஆர்டர் தான் பண்ணும் போல. கண்ணை வேற கட்டுது. ஆர்டர் பண்ணிடலாம், வழி இல்லைப்பா. ஆர்டர் போட்டாச்சு. என்ன பசியா இருக்கு? என்ன ஃபோன் வருது? என்ன ஃபோன் பண்றான்? ஹலோ சார், இந்த ஆர்டரை கொண்டு போவர் முஸ்லீமா இருக்க கூடாது, இந்துவாக தான் இருக்க வேண்டும். சொல்லியாச்சு. இன்னைக்கு நீ எப்படி சாப்பிட்றன்னு பார்க்குறேன். முஸ்லீம் கையால் சாப்பிட மாட்டேன். அண்ணா இங்கே தான் நிற்கிறேண்ணே. சொல்லுங்க சார். ஆர்டர் நான் தானே பண்ணியிருந்தேன் சார். உங்கள் பேர் சார்? மணிகண்டன். இல்லை சார், உங்கள் ஆர்டர் இனிமேல் லேட் ஆகும் சார். அவங்களுக்கு சார், இது அவங்களுக்கு. அண்ணா சரி சார், லேட் ஆகுமா? அண்ணா அண்ணா அண்ணா, நான் தான் அந்த ஆர்டர் அந்த இது சார். இல்லை சார், நீங்கள் வந்து ஒரு டிமாண்ட் வச்சுருக்கீங்க. முஸ்லீம் டெலிவரி பாய் வரக்கூடாது சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்படியா? என்ன கேடு? சாப்பாடு மட்டும் ரொம்ப பசிக்குதுனே. உன்ன மாதிரி ஈவருக்கு இல்லாதவன் இல்ல, ஆனா கொஞ்சம் குசும்பு பிடிச்சவன். கொஞ்சம் தள்ளி நில்லு. கையை விரி. ஏன்னா கையை விரி சொல்ற? கையை விரி, காலை விரி. காலை காலை விரி விரி, வாயை மட்டும் தூக்கி. நான் இங்க இருந்து ஒரு ஒரு பீஸா போடுவேன்னா நீங்க அப்படியே கவிக்கிட்டே சாப்பிடுவீங்க. சாப்பாடு வேணுமா? இனிமே எவனாவது பிரிவனை பார்த்து சாப்பாடு ஆர்டர் பண்ணினா இதான் நிலைமை. போடு போடு. போடு. ஊருக்குள்ளா? அதெல்லாம் இல்லங்க. என்ன பிரச்சனை இப்ப?
எதுக்கு தம்பி அடிக்கிறீங்க அப்ப? எதுக்கு அடிக்கிறமா? நான் வந்து 9th படிக்கிறேன். சொல்றாங்க இப்ப நீ நாளைக்கு படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டுனா என் மாணவன் பாரு எப்படி இருக்கான் அப்படின்னு பேசுவாங்கல்ல. ஒரு மாதா பிதா குரு தெய்வம், தெய்வமே கடைசியில தான் தம்பி இருக்கு, குரு தான் தம்பி முன்னாடி இருக்காரு. அவங்கள போய் இப்படி அடிக்கலாமா? தப்பு இல்லையா? தெரியும் அதுக்கு முந்தின வாரம் ஃபோன் திருட்டு, இந்த வாரம் என்ன பண்ணலாம்? இந்த பிஸ்னஸை போடுவோம், இதான் கரெக்டாக இருக்கும். இப்போ ட்ரெண்டில் இருக்கு, ஆர்டரை போட்டுற வேண்டிதான். ஆர்டரை போட்டாச்சு, வந்துடுவோம் சார். எக்ஸ்க்யூஸ் மீ சார், அதுக்குள்ளே வந்துட்டான். வாயா 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 உள்ளே டக்குனு சார். உங்கள் ஆர்டர் சார் செக் பண்ணி ரெடியாக இருக்கா பாருங்க. ஏன்னா டேமேஜ் எதுவும் இல்லையே சார். வாய்ப்பு இல்லை சார். ஓகே ஓகே சார். ஒரே ஒரு சைன் சைன் நான் எங்கே போடணும்? நான் போடுவேன். ஓகேயா சார். ஒரே ஒரு சந்தேகம் சார். என்ன சந்தேகம்? இல்லை சார், ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அது ஒரு சில சில ரெண்டு மூணு சிலையை வாங்கி வீட்டில் வச்சு கும்பிடலாம், இல்லை ஒரே பெரிய சிலையை வச்சு வாங்கி கும்பிடலாம். சின்ன சின்ன சிலையாக நிறைய சிலையாக வாங்குறீங்களே, எதுக்கு சார்? இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி எதுக்கு நீ கேட்குற சார்? ஓ வேலை என்ன? கையை வெளுத்து போட்டேனா? டெலிவரி பண்ணிட்டியா? கிளம்பு சார். காசு வாங்கினா கிளம்போம். ஃபீட்பேக் அண்ட் அஞ்சு ஸ்டார் அஞ்சு ஸ்டார் பத்து ஸ்டார் போடுறேன். நீ கிளம்பு கிளம்பு. போயிட்டான், ஒன்றும் பார்க்கல. வண்டி தான் உள்ள. ஐயே, என் நிலத்துல புதையிலு, என் நிலத்துல புதையிலு, வந்து பாருங்க. பகவான் கடவுள் வந்துட்டாரு, என் நிலத்துல கடவுள் வந்திருக்காரு. ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, சிலைய பாருங்க. எவ்வளவு சில புதையில் இருக்குங்க, புதையில் இருக்கு. அப்பா கூட்டம் வந்துருச்சு, சேர்ந்துட்டாங்க. ஒரு வழியா கல்ல கல்ல கட்டிட வேண்டிதான் நிக்கிறீங்க வச்சு. வாங்க வாங்க வாங்க, என் நிலத்துல பகவான் தோன்றிருக்காரு. என் மூலியமா வந்து அருள் கொடுக்க போறாராம் எல்லாருக்கும். லயனா வந்து என்கிட்ட உங்க கஷ்டங்களை சொல்லி அருள் பெற்றுக்கங்க. என் நிலத்துல பகவான் தோன்றிருக்காரு, வந்து பாருங்க. எவ்வளவு சிலைன்னு பாருங்க. வாங்க வாங்க பெரியவரே, வாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க, பகவான்கிட்ட சொல்லுங்க, என் மூலியமா தீர்த்து வைப்பாரு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? சாமி, எனக்கு ஒரே கஷ்டம் சாமி. சரியாயிடும். நான் இந்த கஷ்டத்துக்காக பல சாமியார பாத்துட்டேன். சரி, எல்லாம் திருட்டு பசங்களா இருக்கானுங்க. மொன்ன மாறித்தனம், முடிச்சனம், சேப் மாறித்தனம், எவ்வளவு ஃப்ராடு பண்றாங்க. சி, ஊருக்கு ஊர் திருட்டு சாமியார் சாமி. அப்படிலாம் சொல்லக்கூடாது, இருப்பாங்க அந்த மாதிரி. நான் அப்படி இல்லை, நான் வந்து யோகியன். நீங்க யோகியனா? யோகியன். இங்க பாருங்க, என் நிலத்துல பகவான் தோன்றி என் முன்னாடி வந்து என்னோட என் மூலியமா அருள் தராராம். அப்படியா? ஆமா ஆமா சாமி, உங்க மூஞ்சில கூட சன்கன் பட்டு ஒளி தெரியுது சார். தெரியுதா? தெரியுது. ஆமா, அந்த சாமியை பார்க்கலாமா? பார்க்கணுமா? பகவான் கொடுத்த வரத்தை பார்க்கலாமா? இருக்கு, நான் உங்களுக்கு என்ன பெரிய உங்களுக்கு இல்ல. இருக்கு, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. காட்டுங்க பாருங்க, சிலைய பாருங்க. எப்படி பல பலன் இருக்கா? என்ன சாமி, ஆன்லைன் ப்ராடக்ட்ல டேக் கூட கிளிக்காம இருக்கு. புதுசா இப்ப தானே புதையல் கண்டுபிடிச்சோம், புதுசா இருக்கனால டேக் இருக்கு. ஏதோ சீல் இருக்கு சாமி. சீலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மேட் இன் சைனா 2022. என்ன சாமி இது? ஏ, பகவான் வந்து என் மூலியமா இருங்க, எல்லாரும் சொல்றேன், என் மூலியமா வந்து அருள் தரணும்னு எல்லாருக்கிட்ட வேண்டாரு போல. அதனால அந்த ஸ்டிக்கரு பேண்டு எல்லாம் வச்சு இது பண்ணிருக்காரு. டெலிவரி என்ன நீரா பண்றீங்க? டெலிவரி? என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு எனக்கு விபூதி அடிக்க பாக்குறியா நீ? இவனை எவனும் நம்பாதீங்க. என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி அதை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு இவனும் இவங்க அம்மாவும் உத்தரப்பிரதேசல இதே தொழில பண்ணிட்டு இருக்காங்க. சாமியாரு, நீ ஒன்னு அப்பவே வெளில போ சொன்ன, நீ வந்து கெட்ட போட்டு வந்து நேமாத்திரியா? நீ அஞ்சு ஸ்டார் கொடுத்துருந்தா போயிருப்பேன், ஆனா நீ வந்து அஞ்சு ஸ்டார் கொடுக்கல, அதனால நான் போன கொடுக்க. Yeah.